வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்போ வித் அப்துல். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாநகரில் இருக்க கங்கா ஸ்வீட்ஸுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ கங்கா ஸ்வீட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஸ்வீட்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து சாட் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. முக்கால்வாசி சாட் ஐட்டம்ஸ் தான். அண்ட் ஸ்வீட் வந்து இங்கே பார்த்தீங்களா, இத்தனோனில் தான் வந்து ஸ்வீட் வந்து சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் வந்து சாட்னாலே வந்து பானிபூரி தான். ஸோ லெட்ஸ் கோ வித் பானிபூரி ஃபஸ்ட். அருமையான ஒரு பானிபூரி. ஸோ காரம் அந்த காரமான ரசம் வந்து செம்மையாக இருக்குது. ஸ்வீட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம காலம் தான் எப்பவுமே ஃபேவரெட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேல் புரி. ஸோ ட்ரை திஸ் ஒன். குவாண்டிட்டி அதிகமாக இருக்கே. மொறு மொறுன்னு அருமையாக இருக்குது, சமரிச்சா இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக போட சொல்லிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஸோ பெரிய கடையிலலாம் வந்து பேல் புரி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக வந்து இருக்கும் நம்ம நார்மலாக ரோட்டு கடையில் சாப்பிட்றதுக்கு. ஸோ காரம் அதிகமாக போட சொன்னால்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னா, அதாவது சமோசா சென்னா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சமோசா நொறுக்கி போட்டு அண்ட் மேலே வந்து சன்னா மசாலா வந்து போட்டிருக்காங்க. சன்னா மசாலா தான் அதிகமாக இருக்குது, லைக் ஒரே ஒரு சமோசா தான் வந்து போட்டாங்க. அந்த சன்னா மசாலா ஃபேவர் தான் கார சட்னி போட்டிருக்காங்க, காரமாக காரத்துக்காக ஒரு கார சட்னி. ஸோ நெக்ஸ்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு சாட்டா. ஸோ அதாவது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம வந்து தனித்தனியாக வாங்கி டேஸ்ட் பண்ண முடியாட்டி இதை வந்து வாங்கிட்டிங்கன்னா எல்லாமே இதில் இருக்குமா, லைக் தைபூரி அண்ட் மேலே அந்த தயிர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஆலு சன்னா எல்லாமே வந்துருக்கு. அந்த அளவுக்கு அதாவது சன்னா மசாலா அளவுக்கு இது வந்து ஸ்பைஸியால, ஏன்னா அந்த தைபூரி வந்து அந்த தயிர் வந்து போட்டுக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக. ஸோ டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சன்னா மசாலா கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஸ்பைசினஸ் பிடிக்காது எனக்கு, வந்து மைல்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக அவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. ரெண்டு பாவ் பஜ்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் பட்டர் பாவ் பஜ்ஜி, அது வந்து சீஸ் பாவ் பஜ்ஜி. ஃபஸ்ட் டைம் அது வந்து கேள்விப்படுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ரெடி பண்ணுறது வந்து ஆனியனு கேப்சிகம்லாம் போட்டு இது தனியாக அந்த பாவ் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணாங்க. இந்த பாவில் கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அற்புதமாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் ஆயில் தான் கொஞ்சம் வந்து மேலே வந்து க்ளீனாக தெரியுது, அதை வந்து அவங்க ஃப்ரை பண்ணதுனால. ஸோ சாட்டர் லெம்ஸில் லாஸ்ட்டாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பாவ் பஜ்ஜியாக. ஸோ எதுவும் பெருசாக இருந்தது இல்லை, நார்மலாக அந்த பாவ் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிட்டு அது மேலே வந்து சீஸ் வச்சு தராங்க. அண்ட் இந்த பாவுக்கு நடுவில் வந்து சீஸ் வந்துருக்கு, ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு சீஸ் பீஸை வந்து மேலே போட்டு தந்துருக்காங்க. அண்ட் பன்ல அதாவது அந்த பாவுலேயும் வந்து சீஸ் வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சட்டில்டாக ப்ளைனாக வந்துருக்க மாதிரி இருக்குது, அது வந்து வரலங்க. அது ஸ்பெஷல் வந்து பட்டர் பாவ் பஜ்ஜியாக, ஸோ அது வந்து மஸ்ட் ட்ரை. ஸோ ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசார்ட்டடாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சிக்னேச்சர் வந்து கேட்டோம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்தாங்க. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுதான், ஆரஞ்ச் சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். சோம்பு பொடின்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சோம்பு அப்படி கொஞ்சம் அந்த பாதாம் கொஞ்சம் லைக் அந்த மக்ரூன் ஃப்ளேவர் வந்து இருக்குது, சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவில் எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அந்த போகும்போது ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு போனோம், ஏன்னா கங்கா ஸ்வீட்ஸ் வந்துட்டு ஸ்வீட் வாங்க போனாங்க அப்படி. ஸோ ஐயா கால் கிலோ காஜு கத்திலி. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அண்ட் சாப்பிட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் முக்கியமாக மஸ்ட் ட்ரைன் அதை சொல்லுவோன்னா அந்த ஸ்பெஷல் அந்த பட்டர் பாவ் பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேல் பூரி. ஸோ ரெண்டுமே வந்து மஸ்ட் ட்ரை, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சிந்தாமணியில் வந்து இருக்குது கங்கா ஸ்வீட்ஸ். ஸோ லொக்கேஷன் ப்ரைசிங் எல்லா டீடெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் நான் ஆடலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அப்துல் அண்ட் கேமராமேன் ராகுல் புதுவாச்சி.